ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டைமில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சில குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த வீடியோ நிறைய பேருக்கு இந்த டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நாலஞ்சு டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. அதாவது கார்த்திகை தீபத்திற்கான சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் டிப்பை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடைகளிலிருந்து கார்த்திகை விளக்கெல்லாம் வாங்கிட்டு வந்த உடனே டைரெக்டாக நம்ம அப்படியே யூஸ் பண்ணாமல் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு எவ்வளோ விளக்கு நம்ம கடைகளிலிருந்து வாங்கிட்டு வந்தோமோ அதெல்லாமே ஃபஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை மணி நேரம் நம்ம அப்படியே விட்டுடலாம், அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாங்க. இதே மாதிரி ஆல்ரெடி யூஸ் பண்ண விளக்கு வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி தண்ணியில் வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் புதுசாக ஒரு டிப் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், என்னென்னு பார்த்துடலாங்க. இப்போ கடைகளிலிருந்து வாங்கிட்டு வந்தோடனே உங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிற டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி கார்த்திகை தீபமெல்லாம் தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் விட்டுட்டு டவல் வச்சு தொடச்சி எடுத்துடலாங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் தீபம் ஏற்றும்போது அந்த புது விளக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து எரிகிறது மட்டும் இல்லாமல் அந்த எண்ணெய் வந்து உறிஞ்சாமல் இருக்கிறதுக்காக இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் தண்ணியில் வந்து க்ளீன் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்துருங்க. நாளைக்கு கார்த்திகை தீபம் அப்படின்னா நீங்கள் காலையில் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தால் கூட தண்ணியில் போட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாங்க. இந்த டிப் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணியிருக்குங்க. இப்போ நாளைக்கு கார்த்திகை தீபம் அப்படின்னா நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்து இந்த மாதிரி டிப்பெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக இன்னொரு டைம் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த விளக்குலேருந்து எண்ணெயெல்லாம் கசியாமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நெய் பாலிஷ் எடுத்து நீங்கள் ஃபுல்லாக அடித்து விட்டுருங்க. நீங்கள் இன்றைக்கே இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நாளைக்கு வந்து வேலை செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா விளக்குலையுமே செஞ்சு நீங்கள் நல்லா காய் வச்சு எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த விளக்குலேருந்து கொஞ்சம் கூட எண்ணெய் கசியாமல் இருக்குங்க. இந்த டிப் கூட ஆல்ரெடி நம்ம சேனல் ஷேர் பண்ணியிருக்கேங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நாளைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக இன்னொரு டைம் கூட இதுவும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அந்த டைமில் வந்து இந்த மாதிரி திரியெல்லாம் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸில் வந்து எவ்வளோ தேவைப்படுதோ அதெல்லாமே உள்ளே சேர்த்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்து வச்சிட்டிங்க அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நான் கார்த்திகை தீபத்துக்கு மட்டும் இல்லாமல் ரெகுலராகவே பூஜை அறையில் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். ஃப்ரீசரில் வந்து வச்சு எடுக்கும்போது எண்ணெய் வந்து ரொம்ப உறிஞ்சாமல் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி கார்த்திகை தீபம் வந்து ரொம்ப நேரம் அணையாமல் இருக்க என்ன பண்ணலான்னு பார்த்துடலாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு தீபை எடுத்து அதில் வந்து சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு திரி எடுத்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் அப்படியே வந்து தீபம் ஏற்றாமல் இந்த சின்னதாக ஒரு சூடை எடுத்துக்கலாங்க, கற்பூரம்னு சொல்வேன் இல்லைங்களா, அது வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 10-20 விளக்குக்கு மேலேயே நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. லைட்டாக தான் நமக்கு தேவைப்படும். இந்த மாதிரி நல்லா பவுடராட்டம் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை எடுத்து கொஞ்சமாக அந்த திரியோட எண்டில் வச்சு விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் தீபம் ஏற்றி பற்ற வைக்கும்போது ரொம்ப நேரம் அணையாமல் இருக்குங்க. அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா டக்குன்னு இந்த மாதிரி வந்து தீபம் ஏற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்து இந்த குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டைமில் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட நிறையா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.